हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அம்மா வந்து தீபாவளி அன்னிக்கு வடகறி வந்து செஞ்சிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லா வந்தது ரொம்ப டேஸ்டியா வந்து இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா இத நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க நிறைய பேர் வீட்ல வந்து செஞ்சிருக்கலாம் சோ இது வந்து அவங்க செஞ்சாங்க அவங்க ரெசிபி வந்து இங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சோ இந்த வீடியோ வந்து முழுக்க பாருங்க உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு நம்ம அரைச்சிக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ தேவைக்கேற்ப உப்பு வந்து நீங்கள் அதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அது அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நம்ம இட்லியை நம்ம வேக வைக்கிற மாதிரி இதை வந்து வேக வச்சுக்கணும் கீழே வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு மாதிரி ஏதாவது வச்சு அதில் உருண்டை உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த பக்குவத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து லிக்விடாகவும் அரைச்சிக்க தேவையில்லை ரொம்ப வந்து அப்படியே இருக்கவும் தேவையில்லை ஸோ அம்மா வந்து பேக் டு நார்மல் லைஃபுக்கு வந்த மாதிரி இருக்குது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்துட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நைட்டி தான் போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள நைட்டி அந்தளவுக்கு வந்து போடவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வந்து நைட்டி போட வச்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி அவங்க புடவை கட்டியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து கேப்சர் பண்ணலாமேனு சொல்லிட்டு நான் அங்கங்கே வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அதை தான் இப்போ அம்மா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த தக்காளியில் இந்த வெங்காயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து இருக்கும் இல்லையா சென்டராக ஒரு போர்ஷன் வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சிக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா நான் கூட சமைக்கிறவ அப்படி தான் சமைப்பேன் அதுக்கு வந்து அம்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது கட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த காலத்துலலாம் இதெல்லாம் யாராவது பார்த்தாங்களா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே தான் சமைச்சு அப்படியே தான் சாப்பிட்டாங்க நல்லா தானே இருந்தாங்க இப்போ எதோ புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ தக்காளி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு ரன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த கடலைப்பருப்பில் அந்த மிக்சியில் அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக வந்து பிடிச்சி அது வந்து குக்கரில் வந்து வேக வச்சு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த வடகறி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் இருந்து எடுத்து வெளியில் வந்து வச்சுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க அது சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா இந்த வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை அந்த லவங்கம் அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாமே வந்து நம்ம போட்டு வந்து தாளிக்கணும் ஸோ எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து கொதி வரட்டும் ஸோ எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் கரம் மசாலா வந்து இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு அதில் வந்து அந்த பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து வந்து தாளிச்சிக்கணும் அது வந்து தாளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் பூண்டு அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து போட்டு நம்ம வந்து வதக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து வதக்கி வச்சுக்கோங்க ஸோ எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே தான் எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி எண்ணெய் நிறைய போட்டு சமைக்கிறப்ப தான் டேஸ்ட் வந்து நல்லாவே கிடைக்குது நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் நான் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது ஃபஸ்ட்டு பட் எண்ணெய் நிறைய நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து வருதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வதங்கிட்டே இருக்கட்டும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து செஞ்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் மஞ்சத்தூளும் எடுத்துக்கிறாங்க அந்த மசாலாவில் ஸோ தக்காளி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப லிக்விடாலாம் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் வந்து அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வந்து கலந்து இதையும் வந்து சேர்த்து வதக்க விடுங்க ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மிக்சி ஜார்லலாம் நீங்கள் அரைக்கிறப்ப அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லெஃப்ட் ஓவர் வந்து இருக்கும் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி போட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு அதை வந்து நீங்கள் அந்த இதில் வந்து ஊற்றிடலாம் ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து வதங்கட்டும் ஸோ கொஞ்ச நேரம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறாங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பெருங்காயம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் சொன்னாங்க பட் சேர்த்துக்கிட்டால் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் வந்து சேர்க்க சொன்னேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பொடியாக செஞ்சு வச்சிருந்த அந்த வடக்கறியை வந்து நீங்கள் உள்ளே வந்து போட்டுடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து லிக்விடாக கொஞ்சம் கிடைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலன்னா உங்களுக்கு அப்படியே வந்து சாலிடாக வந்து இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வர விடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி கொதிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தோசைக்கு தேவையான வடக்கறி வந்து செஞ்சாச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிங்க
தோசைக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாவு வந்து நைட்டு வந்து புளிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. அந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுட சுட தோசை, அதுக்கு வந்து சைட் டிஷ் வடைக்கறி, இது ரெண்டுத்தையும் வந்து காம்பினேஷனாக நம்ம சாப்பிட்றப்ப சான்ஸே இல்லைங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை கூட பார்த்தீங்கன்னா நெய் நிறைய போட்டு சுட்டு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 தோசைக்கு மேலே நான் சாப்பிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எழுதல் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.